நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசைஞானி அவர்களுக்கு மற்றவர்கள் விசில் அடித்தால் பிடிக்காது, ஏன்னா அவரு மட்டும்தான் அடிப்பார். அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு முறை அவருக்கு வயிற்றில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்த பொழுது அவசரமாக படப்பிடிப்புக்காக பாடல் தேவைப்பட்ட பொழுது அந்த பாடலை அவரால் எழுந்து நடந்து சென்றெல்லாம் கம்போஸ் பண்ண முடியாத நேரத்தில் டேப் ரிகார்டரில் விசில்லையே அந்த பாட்டை கம்போஸ் பண்ணி அனுப்பி அதை ரெக்கார்ட் செய்யப்பட்டு பாடப்பட்டது. ரஜினி சார் சும்மா நின்றுக்கிட்டே பாக்கெட்டில் கையை விட்டு ஸ்டைலாக பார்க்குற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்தது வேற யாரா இருக்க முடியும், சூப்பர் பிளேபேக் சிங்கர் அண்ணன் வந்து இன்னைக்கு எஸ்பிபி அண்ணன் வந்து இன்னைக்கு டெங்கு ஜூரத்தில் ஊரில் கஷ்டப்பட்டுக்கிட்டு நடக்க கூட முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஆனால் இசைஞானி அவர்களுக்காக 23 மணி நேரம் பயணம் செய்து நம்ம எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறார். ஆனால் கெட்டதுலேயே நல்லதும்பாங்க. இவரை கடித்த கொசு இப்போ நல்லா பாடுறதா கேள்வி. ஏன் கிராஃபிக்ஸில் ஈ என்னென்னமோ படும்போது கொசு எஸ்பிபி மாதிரி பாடக்கூடாதா? இந்தியாவின் கௌரவம், தமிழ்நாட்டின் பொக்கிஷம், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி கிரேட் லெஜண்ட் எஸ்பிபி சார் அவர்கள் காதலின் தெய்வம் பாடுவார்.
என்னை நாம் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேனா, என்னை நாம் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். பொன்னிலே காதலில் தெய்வம் ஒன்று ஏற்றின.